இதில் எழுதப்பட்டிருக்கும் எண்ணிக்கைப்படி பார்த்தால் மொத்த பொற்காசுகள் 5,235. ஒரு பொற்காசு குறைவாகி விட்டது. ஒரு தவறுக்கு விலையானது 100 சவுக்கடி. பொறுங்கள் மகாராஜா, ஒருவேளை இந்த ஒரு பொற்காசு இதில் இல்லாமலே இருந்தது என்றால் பிறகு? என்ன கூறுகிறாய்? அதாவது அதற்கான பதில் அமாத்தியர் தான் கூற வேண்டும். மகாமாத்தியரே, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள நான் இப்படி செய்தேன். இந்த அடிமை தயாரா இல்லையா என்று பார்த்து. உத்தமம், கவனத்தின் உச்சம், பார்வையின் கூர்மை, இவனையும் வேலையில் அமர்த்தி விடுங்கள் மகாமாத்தியரே. என் அருமை அடிமையே, நீ உன் 3 நண்பர்களையும் அரண்மனையில் அறிமுகப்படுத்தி வைக்கலாம். உங்கள் கட்டளை மகாராஜா. அரண்மனையை நீ எங்களுக்கு காட்டிவிட்டாய், ஆனால் இப்பொழுது உண்மையான ஒரு விஷயத்தை நீ எங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். பதில் கூறு சந்திரா, அத்தனை முத்திரைகளையும் நீ எப்படி சீக்கிரத்தில் எண்ணினாய்? ஆமாம் சந்திரா, கூறிவிடு, இல்லை என் மூச்சே நின்றுவிடும். இந்த அத்தனை பாராட்டுகளும் அந்த முடிவிரித்த பிராமணனை தான் சேர வேண்டும். என் கோபத்தை கட்டுப்படுத்தும் பொழுது அந்த முடிவிரித்த பிராமணர் என்னிடம் ஒரு காரியத்தை ஒப்படைத்தார். இங்கிருக்கும் இந்த அரிசியை நீ ஒவ்வொன்றாக எண்ண வேண்டும். அதுவும் நான் குறிப்பிடும் நேரத்திற்குள் எண்ணி முடிக்க வேண்டும். இந்த காரியத்தை நான் நிச்சயம் செய்ய மாட்டேன், வேறு ஏதாவது சொல்லுங்கள். இந்த காரியத்தை நீ செய்துதான் ஆக வேண்டும் சங்கடுப்தா, இல்லை என்றால் நீ இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாது. அது மட்டுமல்ல, தனானந்தனை பழி வாங்குவதையும் மறந்துவிட வேண்டும். நான் இந்த அரிசியின் ஒவ்வொரு மணியையும் எண்ணி முடித்து விட்டேன். சரியான எண்ணிக்கை என்னவென்று எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. எண்ணிக்கை மட்டும் சரியாக இல்லாவிட்டால் மீண்டும் ஒரு முறை நீ இந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். உன்னுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது, வேலையை தொடங்கு. அந்த முடிவிரித்த பிராமணர் என்னை அந்த செயலை செய்ய வைத்தார். இப்போது நான் உண்மையிலேயே மேகத்திலிருந்து விழும் அந்த மழை துளிகள் பூமியில் விழும் முன்பே அதை எண்ணி விடுவேன். இப்போது நம்புகிறீர்களா? அம்மா, நீங்கள் ஏதாவது ஒரு வழியை தேடியே ஆக வேண்டும். அதோடு அடிமை சந்திரகுப்தனுக்கு அவன் நிலைமையை புரிய வைக்க வேண்டும். சேனாதிபதி பதவியில் இருந்து கூட நான் இன்று அவனால் அவமானப்பட்டு விட்டேன். இந்த விஷயம் இப்போது நாம் நினைக்கும் அளவை மிஞ்சிவிட்டது சேனாதிபதி. வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது. மிக குறைந்த காலத்தில் அந்த அடிமை சாம்ராட்டுக்கு வேண்டியவனாகிவிட்டான். எந்த வேகத்தில் அவன் முன்னேறுகிறானோ கூடிய சீக்கிரமே சாம்ராட் அவன் கூறுவதை தான் கேட்பார். நம்முடைய பேச்சுக்கு இனிமேல் எந்த மதிப்பும் கிடையாது என்று அந்த நாள் வருவது வெகு தொலைவில் இல்லை. அது நடக்காது மகாராஜா, என் பேச்சை தான் கேட்பார். இன்றும் சரி, இனி வரும் நாட்களிலும் சரி, அவன் அரண்மனையில் தன் 3 நண்பர்களையும் 3 காரியங்களை செய்வதற்காக அமர்த்திவிட்டான். சமையல் அறையில் ஒருவன், மற்ற 2 தூதுவனாகவும் அரச கிடங்கிலும் இருப்பார்கள். வேலை செய்ய வைப்பது
மிகவும் முக்கியமான விஷயம்தான். கூடிய சீக்கிரமே இந்த நால்வரிடமிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும். ஆனால் எவ்வாறு? அதை என்னிடம் விட்டுவிடுங்கள். நாம் அனைவரும் சந்திரகுப்தனையும் அவன் நண்பர்களையும் கண்காணிக்க வேண்டும். சரியான தருணத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஒரே ஒரு அவகாசம், மன்னர் பார்வையில் எவ்வளவு வேகமாக உயர்ந்தானோ அதே வேகத்தில் அவனை கீழிறக்கி விடுவேன். அந்த நாள் வரையும் ஒரு நிலைக்கு கொண்டு வருவேன். எந்த மகாராஜா அவர்களுக்கு பதவிகளை கொடுத்தாரோ அதே மகாராஜா அவர்களுக்கு தண்டனையும் அளிப்பார். இதோ இந்த இடத்தில்தான் வஸ்திரங்கள் துவைக்கப்படுகின்றன. அம்மா, தைரியமாக வந்து அம்மா என்று அழைக்கிறாய். இங்கு யாரும் இல்லையா? நீ இங்கு வந்ததை யாரும் பார்க்கவில்லையே. நீங்கள் கவலைப்படாதீர்கள், இங்கு யாரும் இல்லை. தாயே, சந்திரன் எங்களிடம் கூறியிருந்தான், நீங்கள் சுவையான லட்டு செய்வீர்களாமே. என்னடா ஸ்தூல் இங்குமா? இல்லை, மூளை இருக்கிறதா உனக்கு? நீ உண்மையைத்தான் கூறுகிறாய். உனக்கும் லட்டு கிடைக்கும். நான் கொடுப்பதை நீ அனைவருக்கும் பங்கு போட்டு கொடுக்க வேண்டும். அதற்கு சம்மதமா? இது உன்னுடைய பங்கு. நீ போட்டியில் வெற்றி அடைந்ததற்காக ஓடி வந்ததில் நீ ஜெயித்தாய் அல்லவா? எனக்கு ஒரு மகன் அல்ல, நான்கு மகன்கள். நன்றாக இருங்கள். நீங்கள் இனி கண்ணீர் சிந்தக்கூடாது. உங்களுடைய கண்களிலிருந்து வரும் கண்ணீர் இனி சக்தியாக மாறும். அந்த சக்திதான் எனக்கு இப்போது வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். அப்போதுதான் நான் பழி வாங்க முடியும். நம்முடைய விடுதலையின் முதல் சங்கு நாதமானது சீக்கிரமே இங்கு கேட்கப் போகின்றது. மகாராஜா இன்னும் உன்னை முழுவதாக நம்பவில்லை. உன் மீது அவனுக்கு சந்தேகம் உள்ளது. அவனுக்கு மட்டுமல்ல, அரண்மனையில் இருக்கும் எல்லோருக்கும் உன் மீது சந்தேகம் உள்ளது. நீ எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நீ செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் மகாராஜா உனக்கு தண்டனை அளித்து விடுவான். அதற்காகத்தான் கூறுகிறேன், எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் பாதுகாப்பாக செய். இன்றிலிருந்து தினமும் உனக்கு ஒரு சோதனை நடக்க வாய்ப்பிருக்கிறது. அதோ பாருங்கள், அங்கே இந்த வண்டிகளில் சென்று கொண்டிருக்கும் தனமானது தனானந்தன் பாவப்பட்ட மக்களிடத்திலிருந்து வரி என்ற பெயரில் வசூலித்தது. இதுதான் தனானந்தனின் மிகப்பெரிய சக்தியாகும். அடக்கடவுளே, தனானந்தனுடைய இந்த அபார சக்திக்கு முன் நம்மால் எப்படி நிற்க முடியும் ஆச்சாரியரே? தனானந்தனின் தனத்தால் தான்
கொஞ்சம் தனத்தை திருடுவோம். உங்கள் எதிரியின் சக்தியை பறித்து விடுங்கள். நீங்கள் சக்திசாலியாக மாறிவிடுங்கள். அரண்மனைக்கு செல்லும் இந்த வண்டியில் பாதுகாப்பு இந்த அளவிற்கு இருக்கும் பொழுது தனானந்தனின் கஜானா பாதுகாப்பு பல மடங்கு அதிகமாகத்தானே இருக்கும். அங்கிருக்கும் தனத்தை நாம் எப்படி திருடுவது? என்னுடன் வாருங்கள். இங்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வானரம் என்ன செய்தது என்று பார்த்தீர்கள்? சில கடலைகளை அது சாப்பிடுகிறது, பிறகு சிலவற்றை சேர்த்து வைக்கிறது. நீ சரியாக கூறினாய். தனானந்தனும் இந்த வானரத்தை போலத்தான். அவன் தனது தனத்தை குறித்து பாதுகாப்பாக உணரவில்லை. அனைத்து தனத்தையும் அவன் அரச கஜானாவில் வைப்பதில்லை. சிறிதளவு தனத்தை அவன் ரகசிய மறைவிடத்தில் மறைத்து வைக்கிறான். மோசமான சூழலில் அது தனக்கு உதவும் என்பதற்காக. அப்படியானால் நீங்கள் கூறுவதின் தாத்பரியம், இந்த தனானந்தன் தன்னுடைய கஜானாவிலிருந்தே திருடி அதை இங்கிருந்து தொலைவில் எங்கோ மறைத்திருக்கிறான் என்பதா? இப்போது நீ அந்த மறைவிடத்தை கண்டுபிடித்தாக வேண்டும்.